நீங்கள் வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்களா? அப்படின்னா உங்கள் இருவருக்கிடையிலே ஒப்பந்தம் போட்டிருக்கணும். தமிழ்நாடு நில உரிமை சட்டம் 2019 இருவருக்கு இடையிலே ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு வலியுறுத்துது. இந்த சட்டம் இருவருக்குமே சாதகமாக இருக்கிறது. எப்படி என்றால், ஒருவேளை நீங்கள் குடித்தனக்காரராக இருந்தால் உங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அட்வான்ஸ் தொகையை திரும்ப பெறுறதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது வீட்டு உரிமையாளரிடம். இல்லை வீட்டு உரிமையாளர் ஒரு குடித்தனக்காரரை காலி பண்ணுறதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இருவருக்கு இடையிலே இந்த பிரச்சனைகள் வந்து கோர்ட்டுக்கோ போலீஸ்க்கோ போகாமல் வெறும் ஆர்யோகிட்ட மனு கொடுத்து இதை வந்து தீர்க்கலாம். அதை தான் தமிழ்நாடு நில உரிமை சட்டம் எளிமையாக இருக்குது. சரி, வீட்டு வாடகை ஒப்பந்தம் எப்படி போடுறது? 20 ரூபா 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இப்போது நடைமுறையில் கிடைக்கிறதில்ல. அதனால் ஒரு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு வீட்டு உரிமையாளரின் பெயர், அவரோட முகவரி, அப்புறம் குடியிருப்பவர் அவரோட முகவரியும், என்னென்ன எவ்வளோ வாடகை எவ்வளோ அட்வான்ஸ் தொகை என்ற போன்ற விவரங்களை எழுதிட்டு, சில ஃபிக்ஸ்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு நில உரிமை சட்டத்தில் இருக்குது, அந்த ஃபிக்ஸ்டு டேர்ம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதாவது மேல் வாடகைக்கு விடக்கூடாது, அதாவது வீடு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம், அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சட்டங்கள், அந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம அவங்கள வகுத்துட்டு அதில் இருவருமே கையெழுத்திட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு சாட்சிகள் இருந்தால் கீழே சாட்சிகள் போட்டுக்கலாம். இதில் முக்கியமாக வந்து இருவரோட ஆதார் நம்பரும் பேன் நம்பரையும் அதில் மென்ஷன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் வந்து கவனிக்கிறதில்ல. பேன் கார்டில் இருக்கிற சிக்னேச்சரும் ஒப்பந்தத்தில் போடுற சிக்னேச்சரும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு வீட்டு உரிமையாளர் வேறு எதாவது கையெழுத்து போடலாம், குடியிருப்பவர் வேறு ஏதோ கையெழுத்து போட்டு அது நான் இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். அதனால் ஒரு பேன் கார்டில் என்ன சிக்னேச்சர் இருக்கோ அதை பார்த்து முக்கியமாக வெரிஃபை பண்ணும். ஒரு வாடகை ஒப்பந்தம் போடுறதுக்கு எவ்வளோ ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் போடுறது அப்படின்னா, குறைஞ்சது சின்ன அமௌண்ட் வரைக்கும் 5 லட்சத்துக்குள்ளே இருந்தால் 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரே போதும். இல்லை லீஸ் அமௌண்ட்டுக்கு போகிறோம், 5 லட்சத்துக்கு மேலே அமௌண்ட் அப்படின்னா ஒரு 200 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரோ இல்லை 500 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரோ அதில் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னா அது ஏன் 11 மாதத்துக்கு ஒப்பந்தம் போடுறோம், ஏன் வந்து 13 மாதமாக இருக்கக்கூடாது, 15 மாதமாக இருக்கக்கூடாது? 11 மாதன்றது 1 வருஷத்தை விட கம்மியான மாதங்கள் காட்டுறதுக்காக தான் 11 யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்தியன் ஸ்டாம்ப் பேப்பர் ஆக்ட் படி 1 வருஷத்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தால் அதை பதிவு செய்யணுன்ற கட்டாயம் இருக்கிறதால அதை தவிர்க்கிறதுக்காக நாம் வந்து 11 மாதமாக போடுறோம். அதாவது 1 வருஷத்துக்கு கம்மியான அக்ரிமெண்ட்டை நம்ம வந்து போட்டுக்கிறோம். அந்த ஒரு காரணத்தால் தான் 11 மாதம் நம்ம வந்து நம்மளோட ஒப்பந்தத்தில் போட்டுக்கிறோம். ஒருவேளை எனக்கு 11 மாதத்துக்கு மேலே, அதாவது 1 வருஷத்துக்கு மேலே 2, 3, 4 எத்தனை வருஷத்துக்கு வேணால் அக்ரிமெண்ட் போடணும்னு நினச்சா, அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம போட்ட ஒப்பந்தத்தை நம்ம சப் ரிஜிஸ்டர், எப்படி நிலங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுமோ அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இதை பதிவு பண்ணணும். இதுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டின்றது அங்கே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் அங்கே டெபாசிட் அமௌண்ட் கட்டுறோமோ அந்த வேல்யூலேருந்து 2% வந்து நாம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஸ்டாம்ப் ஃபீஸாகவும் செலவாகும். ஒரு வீட்டு வாடகைக்கு நம்ம குடியிருக்கோம்னா எவ்வளோ அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கணும், எவ்வளோ வாடகை அமௌண்ட் வாங்கணும், இது சட்டம் என்ன சொல்லுது? எவ்வளோ வேணால் நம்ம வந்து வாடகை நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். அதை நம்ம செட் பண்ணுற டிமாண்ட், அதாவது வீட்டு உரிமையாளர் தன் இஷ்டப்படி அவருடைய டிமாண்டை செட் பண்ணிக்கலாம். ஆனால் அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வாங்கணும்னா வாடகை தொகையை விட 3 மடங்கு, 5000 வாடகை அப்படின்னா 15000 ரூபா தான் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வாங்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு நில உரிமை சட்டம் அதை தான் சொல்லுது. உங்களோட அக்ரிமெண்ட்லேயும் நீங்கள் அதை போட்டால் தான் பதிவு பண்ண முடியும் ஆன்லைனில். அதுக்கு மேலே போட்டால் சில நேரத்தில் நிராகரிக்கப்படும். இந்த வீடோ கடையோ வாடகை ஒப்பந்தத்தை நீங்கள் வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணுன்ற ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் என்னோடய பிளாக் toletrealestate.blogspot.com என்ற இணையதளத்தில் டவுன்லோட்ஸ் என்ற பேஜில் நான் இலவசமாகவே எல்லா பேஜஸும் அங்கேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி தமிழ்லேயே வரும். நீங்கள் அதை அங்கேயே ஆன்லைன்லேயே நீங்கள் எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது எப்படி தமிழில் நானே டைப் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் டைப் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ப்ரிண்ட்டும் எடுத்துக்கலாம். சரி, ஏதாச்சும் டிப்ஸ் கொடுக்க முடியுமா? எப்படி ஒரு குடியிருப்பவரை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது, அவர் கூட எப்படி பேசுகிறது, எப்படி எப்படின்றது உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க லிங்க்கில் நான் ஏற்கனவே ஒரு குடியிருப்பவர்கிட்ட எப்படி வந்து ஸ்க்ரீன் பண்ணும், அவரோட ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி வாங்கணும், கான்டாக்ட்ஸ், அந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவே பார்க்கலாம். ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கிட்ட நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, அவரோட ஆதார் ப்ரூஃபோ இல்லை ஏதாச்சும் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும், அதாவது ரேஷன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ, அந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபில் ஒரு ப்ரூஃபை நீங்கள் வாங்கணும். அதோட
பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வாங்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேன் கார்டு டீட்டெயில்ஸில் அவரோட சிக்னேச்சர் இருக்கும். அவர் ஒப்பந்தம் போடுறப்போ அதே சிக்னேச்சர் போடுறாரா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பேன் கார்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ஜெராக்ஸ் வாங்கிக்கணும். அவரோட ஃபோன் நம்பர் நீங்கள் மூணாக தான் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபரோட ஃபோன் நம்பர் நீங்கள் வாங்கிக்கணும். அது அவரோட உறவினர்கள் இல்லை சொந்தக்காரங்க, மாமியார், யாராக வேணால் இருக்கலாம். ரெஃபரன்ஸ் பர்சன் நம்பர் ஒன்று வாங்கிக்கிறது இருக்கு ஒரு வீட்டு உரிமையாளருக்கு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு உதவும். சரி, ஒரு வீட்டு உரிமையாளர் ஒரு குடியிருப்பவர்கிட்ட என்ன மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பேசிக்கணும் அப்படின்னா வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் தொகை எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ, அப்புறம் முறவாசல் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுவீங்க இல்லை அவரே பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் சார்ஜஸ் வாங்குவீங்கன்னா அதை முதல்லே நீங்கள் சொல்லணும். தண்ணிக்கு ஏதாச்சும் சார்ஜஸ் வாங்குறீங்கன்னா அதையும் நீங்கள் முதல்ல சொல்லிடணும். செப்டிக் டேங்க் ஏதாச்சும் 6 மாதத்துக்கோ அதை ஃபில் ஆகிறப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஷேரிங் போசிஷனும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுனா இருந்தால் முதலே சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பின்னாடி இதை பற்றி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது குடியிருப்பவருக்கு வீட்டு உரிமையாளர் மீது ஒரு பேட் ஒப்பீனியன் க்ரியேட் ஆகும். அதுவே அவர் வந்து அந்த வீடு மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு கண்ணியத்தோடு பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வாடகை ஒப்பந்தத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கவர் ஆகுது, அது எப்படின்றது ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ஃபாஸ்ட்டாக அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இதுதான் டூ லெட் ரியல் எஸ்டேட் சேனலோட பிளாக். இந்த சைட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முதல்ல ஹோம் பேஜில் லேட்டஸ்ட்டாக என்ன வீடியோஸ் போட்டிருக்கோம், என்ன அப்டேட்ஸ்ன்றதை பற்றி இந்த ஹோம் பேஜில் இருக்கும். ஓகே, ரெண்டல் அக்ரிமெண்ட் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணி கீழே போனோம் அப்படின்னா இந்த பேஜில் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் சர்வீஸை நீங்கள் என்ன பண்ண சொன்னால் அதுக்கான ஃபார்ம் லிங்க் தான் இது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இன்னொரு ஃபார்மாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இந்த பேஜில், இந்த லிங்க் பேஜில் நீங்கள் உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். வீட்டு உரிமையாளரின் விவரங்கள், அவரோட பேர், அவங்க அப்பா பேர், அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, அதெல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் அவர் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் அப்லோட் பேஜ் அப்லோட் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் தான் குடியிருப்பவர் அவரோட விவரங்களும் அவரோட பேரும் அவரோட அட்ரஸ் ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது உங்களுக்குள்ளே என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது வாடகை எவ்வளோ, டெபாசிட் எவ்வளோ, எத்தனை மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தம் நீங்கள் தயாரிக்கிறீங்க, அப்படி போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வாடகை ஒப்பந்தம் உங்களுக்கு தமிழில் வேணுமா இல்லை இங்கிலீஷில் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன ஃபார்மெட்டில் வேணுன்றதை சூஸ் பண்ணணும். உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுக்கணும். எந்த இமெயில் அட்ரெஸ்க்கு இந்த ஒப்பந்தத்தை தயார் பண்ணி அனுப்பணும் அந்த மெயில் ஐடிங்க கொடுக்கணும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை நீங்கள் பண்ணி முடிச்சோடனே உங்களோட டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே எங்களுக்கு வந்துடும். அதை பண்ணி உங்கள் இமெயில் அட்ரெஸ்க்கு அனுப்பிச்சிடும். இதெல்லாம் எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் இந்த வாடகை ஒப்பந்தத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெடிமேடாகவே இங்கே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபைல் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த இடத்துல வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம், இது வந்து என்ன வருஷம் என்ன தேதியில் நம்ம போடுறோமோ அந்த தேதியை நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். சென்னையில், நான் வந்து சென்னையில் போட்டிருக்கேன். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பேஸை ஃபில் பண்ணி கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வீட்டின் உரிமையாளர் அவரை பற்றி திருவா திருமதியா அதுக்கேற்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் வந்து நீக்கிட்டு டைப் பண்ணும். இது எப்படி டைப் பண்ணும் அப்படின்றது கூகுள் டிரான்ஸ்லேட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி அங்கே நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் தமிழில் வரும். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணாலே போதும். அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் விவரமாக தெரியலன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. வாடகை தொகை எவ்வளோன்றது இந்த இடத்துல நான் 4000 ரூபாய் கொடுத்துருக்கேன். உங்கள் வாடகை தொகை என்னவோ அதை இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கணும். அதை தவிர்த்து 2 மாதங்களுக்கு மேலே அவர் வாடகை கொடுக்காம இருந்தால் இந்த ஒப்பந்தமானது ரத்தாயிடும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தொகை வந்து இங்கே போட்டிருக்கேன். அது உங்களோட அட்வான்ஸ் தொகை எவ்வளையோ அதையும் நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். மின் கட்டணத்தை தானாகவே செலுத்திக்கணும் அப்படின்னு ரூல்ஸ்னால் அதை நீங்கள் வந்து கொடுத்துடலாம். அப்படி எதனா டேர்ம்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டேர்ம் இல்லைன்னா நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிடலாம். வீட்டில் குடியிருப்பவர் வீட்டை காலி பண்ணுறார் அப்படின்னா வீட்டு உரிமையாளருக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே தெரிவிக்கணும். இல்லை வீட்டு உரிமையாளர் வாடகைதாரரை காலி பண்ணோன்னா அவருக்கு 2 மாதம் முன்னறிவு கொடுக்கணுன்றதை நீங்கள் போட்டுருக்கேன். ஒப்பந்த காலம் முடிந்ததும் அல்லது வாடகை பாக்கி எதுவும் இருந்தால் அது அட்வான்ஸ் தொகையில் கழிச்சிட்டு கொடுப்போம். வீட்டு உரிமையாளர் இங்கே எழுதித்தரார். ஸோ வாடகைதாரர் தன்னோட ஆக்கிரமிப்பு உள்ள இந்த வீட்டை அதன் முழு அல்லது பகுதியை மேல் வாடகைக்கு விடக்கூடாது. வாடகைதாரர் வந்து மற்ற வாடகைதாரரை சுற்றி இருக்கவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடாது. ஒருவேளை வீட்டு உரிமையாளர் வந்து தன் வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வாடகைதாரருக்கு தெரிவிச்சுட்டு இருவருக்கும் சரி வரும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். வீட்டை காலி பண்ணிட்டு வாடகைதாரர் போகும்போது அந்த வீட்டை எப்படி கொடுத்தாரோ அதே போல திரும்ப தரணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் பெயிண்ட் அடித்து கொடுத்தவொடனே அவர் மறுபடியும் போகும்போது பெயிண்ட் அடித்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருவேளை டேமேஜஸ் பெயிண்ட்டில் எங்காச்சும் ஸ்க்ராச்சஸ் இருந்தால் அதை சரி செய்ய தான் பார்க்கணுமே ஒழிய
மறுபடியும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 50,000-20,000 வந்து கொடுத்த நகர்கிட்ட வாங்குறது தவறான பழக்கம். ஃபைனலாக வீட்டு உரிமையாளர் வந்து எல்லா சுதந்திரத்தையும் நான் கொடுக்கறதா இல்லை வாக்குமூலம் கொடுத்துருக்கு. இங்கே வந்து வாடகைதாரர் அவங்க கையெழுத்து அங்கே போட்டுக்கணும். சாட்சிகள் வந்து ஒரு பர்சன் எப்பவுமே உள்ளே இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஆலோசனைகள் தேவை அப்படின்னா என்னோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பிளாகில் காண்டாக்ட் ஃபார்மில் உங்களோட எந்தெந்த சர்வீஸ்க்கு என்ன அணுகலான்றது இந்த லிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு உங்களோட பேர் முகவரி ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்ன கட்டண தொகை இருக்கும், அதை நீங்கள் செலுத்தின பிறகு உங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு ஷேர் ஆகும், அதை பார்த்துட்டு நான் கால் பண்ணி உங்கள் கூட பேசுவேன். ஓகே, ஃபைனலாக வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இல்லை வாடகை ஒப்பந்தம் எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கவராக இருக்குது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் வாடகை வீட்டு வச்சுருக்காங்க இல்லை கொடுத்தனக்காரர் அவங்களுக்கெல்லாம் இதில் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட் எதாக இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.